இவர்தான் ரம்சான் கசிரஃப். இவரது பாதுகாப்பு படையினர் மீது ஒரு பாலினத்தவர்களை கடத்துதல் மற்றும் துன்புறுத்துதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. ஆனால் இங்கு செச்சன்யாவில் ஒரு அரசரை போல இவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஒரு பனிச்சறுக்கு விடுதியை திறப்பதற்காக ரம்சான் கசிரஃப் வந்ததாக அறிந்தோம். தற்போது ரஷ்ய அதிபர் புடினின் தீவிர விசுவாசியாக மாறியுள்ள ரம்சான் கசிரஃப் இந்த பகுதியில் சுயமாக விதிகளை வகுத்து கொண்டு நிர்வகித்து வருகிறார். ஆனால் மனித உரிமை மீறல்கள் விவகாரத்தில் கசிரஃபின் செயல்கள் குறித்து கேள்வி எழுப்புவதற்காக இங்கு பிபிசி வந்துள்ளது. இங்கு மனித உரிமைகளை பாதுகாப்பது யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அவர் பிபிசியிடம் கேள்வி எழுப்பினார். ஆனால் கடந்த ஆண்டு பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் சிலரை பிபிசி சந்தித்தது. அந்த வழி கடுமையானது, நீங்கள் அலறுவீர்கள், அது கொடூரமான சித்திரவதை. செச்சன்யாவில் தாக்கப்பட்டும் மின்சாரம் செலுத்தப்பட்டும் சித்திரவதைக்கு உள்ளானதாக கூறப்படும் டஜன் கணக்கான நபர்களில் இவரும் ஒருவர். மிகவும் கடுமையான தவறுகள் பற்றி விசாரிக்க சென்றவர்களே இங்கு இப்பொழுது அச்சுறுத்தலுக்கு ஆளாகியுள்ளனர். செச்சன்யாவில் செயல்பட்டு வந்த கடைசி மனித உரிமைகள் குழுக்களுக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதல் இது. இந்த குழுவின் தலைமை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். மனித உரிமைகள் குழுக்களை எதிரிகள் என்று கசிரஃப் கூறினார். அவர்கள் மக்களின் எதிரிகள் என்றும் இங்கு அவர்களுக்கு இடமில்லை என்றும் கூறினார். இதன் பின்னர் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பது தெளிவாகிறது. செச்சன்யாவில் பணியாற்றுவது மிகவும் ஆபத்தானது. தற்போது கோகசஸில் தீவிரவாத அச்சுறுத்தல் குறைந்துள்ளது. ஆனால் இங்கு புதிய எதிரியை காண்பதாக ரம்சான் கசிரஃப் கூறுகிறார். மனித உரிமைகள் குழுக்கள் மற்றும் ஒரு பாலினத்தவர்களுக்காக குரல் கொடுக்கும் நபர்கள் அனைவரும் வெளிநாட்டு ஏஜென்ட்கள். நாடு, மக்கள், மதம் என அனைத்தையும் அவர்கள் விற்றுவிட்டனர். நான் மேலும் கேள்வி எழுப்ப கசிரஃபின் பாதுகாவலர்கள் அனுமதிக்கவில்லை. செச்சன்யாவிலிருந்து சமூக செயல்பாட்டாளர்கள் வெளியேற கட்டாயப்படுத்தப்பட்டால் இங்கு எதிர்காலத்தில் பாதிக்கப்பட்டவருக்காக குரல் கொடுக்க எவருமே இல்லாத நிலை உருவாகும் என்பது மனித உரிமை குழுக்களின் கவலையாக உள்ளது.